ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸ். இன்றைக்கி இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டூல் வந்து ஆடாக இருக்குது, ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட் நீடில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறதப்போ பீட் வச்சு ஸ்டிச் எப்படி பண்ணுறது, ஆரி ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போதும் சில்க் த்ரெட் எடுப்போம், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜரியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த நரம்பு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் நரம்பு, அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் போடும்போது அந்த நரம்பில் போகிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ பீட் நீடில் எப்போதும் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பீட் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மெகந்தி கலர் வந்து பீடு வந்து நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இது வந்து எப்படி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரோப்பில் வந்து கோர்த்து வச்சுருப்பாங்க. ஒரு ரோப் வந்து இந்த ஒரு ரோப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து கோர்த்து வச்சுருப்பாங்க. இது ஒரு இது வந்து 10 ரூபா அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கயிறுக்கிட்டே இருந்தது எனக்கு. ஸோ நான் இதை கட் பண்ணி தான் இதில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து டியூப் பீடு, அதாவது சின்ன குழாய் குழாயாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஒரு பேக்கெட் வந்து 40 ரூபீஸ், ஓகேங்களா? 40 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. நான் என்ன அதை ஓப்பன் பண்ணவே இல்லை, ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இந்த குட்டி குட்டி பாக்ஸெலாம் நம்ம இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸ் தானே, இந்த மாதிரி இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் டியூப் பீட், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சுகர் பீடு. சுகர் பீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இதுவுமே நான் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் கிடைக்குதோ அதில் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபீஸ்லேருந்தே நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், அது 2 பேக்கெட் கொட்டி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுவுமே வாங்கிக்கோங்க. ஸோ இதை தான் வச்சு இப்போதைக்கு நம்ம எப்படி ஆரி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த குவான்டிட்டி பீட்ஸில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பட் நீங்கள் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சரி, நார்மலாக நீங்கள் இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும், ஓகேங்களா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது சின்னதாக இருக்கிறதுனால, கொஞ்சமாக இருக்கிறதுனால லோட் ஆகாது. பட் நிறையா இருக்கும்போது நம்ம இப்படி இப்படி பண்ணோம்னாவே லோட் ஆகிடும், ஓகேங்களா? நம்ம இப்போ ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து சின்ன அந்த பாக்ஸோட மூடியில் வந்து தேவையான அளவுக்கு வந்து பீட் மட்டும் எடுத்துகிட்டு, இப்போ நான் வந்து நார்மல் நம்ம த்ரெட் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லோட் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதில் எப்படி போடணும்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் த்ரெட் நீடில் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி 2 பீடு தான் நம்மளால் இதில் மேக்ஸிமம் ஆர் 3 பீடு வரைக்கும் நம்மளால் இதை வந்து கோர்த்துக்க முடியும். இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எப்போது மாதிரி நம்ம த்ரெட்டை உள்ளேருந்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த பீடை வந்து உள்ளே தள்ளி விடுங்க, ஓகேவா? தள்ளி விட்டுட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு உள்ளேருந்து த்ரெட்டை வெளியே எடுங்க. நல்லா நீளமாக இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த பீடை தள்ளி விட்டுட்டு போடுங்க, ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 பீட் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட் நீடில் இருக்கு இல்லைங்களா, அதிலையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பீட் நீடில் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த சில்க் ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அருகாது. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து பீட் நீடில் வச்சு எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதான் பீட் நீடில். இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கோங்க பீடை. ஸோ நம்ம அதில் வந்து 2 தான் லோட் பண்ண முடிஞ்சுது. இப்போ இதில் பார்த்துக்கோங்க, நான் இப்போ எவ்வளோ பீட் வந்து லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு.
ஸோ பீட் நீடில் இப்போ பாருங்கள், நான் 7 பீட் வரைக்கும் லோட் பண்ணியிருக்கேன், பட் நம்ம த்ரெட் நீடில் 2 தான் நம்ம லோட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த நீடிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மூணு விரலையும் நான் நீடில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பீடை வந்து இந்த ஃபோர்த் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நான் வந்து கீழே வராமல் இதை வந்து டைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பீட் போட போகும்போது இந்த சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதனால் இந்த த்ரெட்டை வந்து நான் மூவ் பண்ணி கீழே தள்ளி விடுவேன் த்ரெட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா, உங்களுக்கு கை வாக்கு எப்படி வருதோ அது மாதிரி கூட பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எப்படி இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்னது வந்து ப்ராப்பராக அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ சில பேருக்கு கை வாக்கு வந்து இப்போ என்ன மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், நான் ரெண்டு ஃபிங்கரில் வந்து நீட்டில் பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணுறதும் ஒரு ஃபிங்கரில் பண்ணுவேன், மூவ் பண்ணுறதும் ஒரு ஃபிங்கரில் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேலன்ஸ் பண்ண ஃபிங்கரை விட்டுட்டு இங்கே பாருங்கள், ஃபோர்த்து ஃபிங்கரில் நான் வந்து நீடில் தள்ளி விட்டு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் வெளில வந்துடும். இது ஒரு பீடில் தான் போடணுமான்னு கிடையாது, ரெண்டு பீட்லேயும் நீங்கள் சேர்த்து போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் மூணு பீட் தள்ளி போடுறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒரு பீடு, ரெண்டு பீடு, மூணு பீடுன்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பீடு வச்சு போடணும். நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டிச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதிலே போட்டு காமிக்கிறேன். இப்படி கண்டினியூஸாக பீடு போடாமல் ஒரு ரெண்டு ஒரு மூணு செயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? செயின் போட்டுட்டு ஒரு பீடு வந்து உள்ளே விடுறது. ஸோ இது சின்ன பீடு அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் பெருசு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திரும்பி செயின் போட்டுக்கிறேன், திரும்பி பீடை வந்து உள்ளே விடுறேன், திரும்பி செயின் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போதும் மாதிரி இதை கொஞ்சம் வெளில இழுத்து விட்டுட்டு பேக் சைட்லேருந்து நீட்டில் விட்டு அந்த முன்னாடி உள்ள செயினில் ஹோல்ட் பண்ணி த்ரெட்டை நம்ம நாட் போட்டு முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இது முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அதே மாதிரி டியூப் பீடு வச்சு நான் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். சுகர் பீட் நம்ம பீடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் டியூப் பீடும். ஸோ அந்த பீடில் வந்து பார்த்திங்களா, நான் மூணு இது கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி இதில் டியூப் சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து எத்தனை வேணாலும் கோர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசு பெரிய டியூப் அப்படிங்கிறதுனால, டியூப் பீடுங்கிறதுனால எனக்கு வந்து மூணு தான் கோர்க்க முடிஞ்சுது. இதில் எப்படி போடுறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எப்போது மாதிரி ஒரு செயின் வந்து உள்ளேருந்து விட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாகவே விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எப்போது மாதிரி நம்ம பீடை தள்ளுவோம் இல்லையா, அதே மாதிரி தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு
உள்ளிருந்து எடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி திரும்பி நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க டியூபை. ஸோ அந்த மாதிரி கேப் விழுகாமல் போடுங்க, நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ கேப் விழுகாமல் நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கேப் விட்டே போடுங்க, நல்லா ப்ராக்டிஸ் ஆகட்டும். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேப் விடாமல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது நான் இந்த கோட்டில் போடாமல் இதுலேயே வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி காட்டுறேன், சுகர் பீடையும் டியூபையும் எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் நீங்கள் வந்து ஒரு சுகர் பீடு வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடு. ஸோ ஒரு சுகர் பீட், ஒரு டியூப் பீட், ரெண்டையும் நான் எடுத்திருக்கேன். எப்போது மாதிரி அதை போட்டுக்கோங்க இப்படி, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து டியூபை வந்து ஃப்ரண்ட்டில் விட்டு சுகர் பீடை வந்து அடுத்து விட்டுறீங்க அப்படின்னா, ஸோ அதே பொசிஷன்லேயே வாங்க. இல்லை நீங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுறது இப்படி தான், ஓகேங்களா? இப்போ நான் மாற்றி போடுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ சுகர் பீடை ஃப்ரண்ட்லேயும் அடுத்து டியூபையும் விட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருக்கும் ஃபஸ்ட்டு நான் போட்ட மாதிரி. அடுத்து வந்து டியூபை ஃபஸ்ட்டில் விட்டு சுகர் பீடை செகண்ட் கொடுத்தேன். ஸோ ரெண்டாவது வர்றது வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணி ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரே மாதிரி போடுறது மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஆப்போசிட்டில் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் அது மாதிரியும் கூட ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் சிங்கிள் சிங்கிளாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டபுளாக போட்டு பண்ணுறது அதெல்லாம் வந்து நீங்கள் அப்புறமா பண்ணலாம். ஸோ சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூபோட ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அது வந்து நம்ம நீடில்குள்ளேயே இன்செர்ட் ஆகாது. அப்படியே இன்செர்ட் ஆகிட்டு உள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம திணிச்சிட்டா கூட திரும்பி நம்ம தள்ளி விடுவோம் இல்லையா, அப்போ வந்து மாட்டிக்கும் சில நேரம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி டியூபெல்லாம் வந்து டிஃபெக்ட்னு சொல்லி தனியாக ஒதுக்கிடுங்க போட்டு பார்க்கும்போதே. பீட்ஸுமே அதே, பீட்ஸுமே அதே மாதிரி தான். ஒரு சில பீட்ஸ் வந்து ஹோல்ஸ் வந்து அடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் சம்டைம் இந்த ஊக்கு வச்சு குத்தி நீங்கள் அதை ஹோல்ஸ் பெருசு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட விரும்பலை அப்படின்னா நீங்கள் அதை கூட ஒதுக்கிடுங்க. அது வந்து நம்ம ஜர்தூஷி நீடில் வந்து வரும், பட் அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த நீடில் வந்து இது பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நீடிலாக இருந்தாலும் நம்மளால் போட முடியும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ வந்து இதை ஒரு சின்ன செயின் போட்டு எப்போது மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ கீழே பிடிச்சி நல்லா டைட் பண்ணுங்கள், மேலேயும் நீடியில் வச்சு அந்த த்ரெட்டை பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டைட்டாக முடிச்சு விழுவோம். இல்லாட்டி நீங்கள் கீழே பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு அந்த த்ரெட் நாட் வந்து விழுகாது சம்டைம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நாலு ஸ்டிச் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடும்போது நான் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு வேறு மாதிரி டிசைன்ஸ் எல்லாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.